இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 30th பார்ட் தான் பார்க்க போறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எபிசோட ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா, மினியோ வந்து இனியோ கிட்ட எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான். இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு கடைக்கு வந்து பார்த்தா அங்க லியோ சோ தான் நின்றுட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சாம்பிள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, எல்லாமே டேஸ்டா இருக்கு அப்படின்னு போது, நீங்க எல்லாமே சாப்பிடணும், ஒரு பெரிய பணக்காரல லவ் பண்ணிருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும் போது தான் இனியோ பாத்தீங்கன்னா அதை பார்த்ததும் அப்படியே ஃபேஸே மாறிடுச்சு. செம்ம காண்டாகுது. ஐஸ்கிரீம் வாங்க வந்தா வாங்காம பைக் எடுக்க கட்ட, அவன் பைக் எடுக்கும் போது லீவ் பாத்துறாரு. இவன் தான் பைக் ஓட்டவே கூடாது. இன்னும் திருந்தலியா அப்படின்னு சொல்லிட்டு இனோ வாட்டிட்டு வெளியே ஓடி வந்துருக்காரு. இனோ அதுக்குள்ள பைக் எடுத்துட்டு பறந்துட்டு, ஆனாலும் விட மாதிரி தெரியல. சோ வண்டியில ஏத்திட்டு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இனோ பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி வாட்டி வரா தெரிஞ்சது, இன்னும் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஓட்டவே கூடாது, அதனாலே இவர் செம்ம வெறி ஆயிட்டாரு. இன்னும் விடாம தோர்த்துட்டே வந்து கடைசியா ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாரு. இறங்கடா இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வாங்கி வண்டிக்குள்ள தூக்கி போட்டவர் மண்டையிலே ஒரு அடி அடிச்சு போடா அப்போ அப்படின்னு சொல்லி அடிக்க, சோ தான் ஐயோ அடிக்காதீங்க இருங்க அப்படின்னு சொல்லி இனோ தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் தாத்தா காட்டுறாங்க, முனிமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க போல, அதாவது பாட்டியோட ஃப்ரெண்டு. அவங்க இங்க கிளம்பிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து பாத்துட்டு, அட என்ன ரொம்ப நாள் ஆளுக்கான அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா சும்மா தான் முனியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், முக்கியமான ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஓ அதான் டிப்டாப்பாக ரெடியாக இருக்கியா, பார்க்கவே அழகாக இருக்கேம்மா, உன்னை விட 20 வயசு கம்மியான மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகும் ஊகன் போழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ தான் பாட்டியும் வர்றாங்க. பாட்டி வந்ததாச்சும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், அப்பயும் விடாமல் போழ்ந்துட்டு இருக்காரு. உன்னை இவ்வளோ நல்லா பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா, நீ முனியம்மாக்கு தங்கச்சி மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டதும் பாட்டிக்கு வந்து கொஞ்சம் காண்டாகுது. ரூம்ல வந்ததுமே நீங்கள் அவளை புகழுங்க என்னமோ பண்ணுங்க, அதுக்கு எங்க என்ன இழுக்கிறீங்க, எனக்கு தங்கச்சி சொன்னா என் ஃப்ரெண்டு தானே, என்னை விட வயசு கம்மின்னு சொல்லி காட்டிக்கிறீங்களா அப்படின்னு போது, ஏமா அவள் உண்மையிலே நல்லா தான் இருந்தா, அதனால தான் சொன்னேன் அப்படின்போது, என்ன நல்லா இருந்தா, நல்லா மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, நான் தான் எங்கள் வீட்டு வேலையை செஞ்சுருச்சுக்கேன், அப்புறம் எப்படி வரும் அப்படின்போது தாத்தா வந்து நக்கலா சிரிக்கிறாரு. ஓ ட்ரெஸ் பண்ணா மட்டும் நீ அழகாயிருவே அப்படின்ற மாதிரி ஒரு தோணையில தான் சிரிக்கிறாரு. பாட்டி காண்டாயிடுச்சு, நீங்கள் என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா மதிக்கவே இல்லை, சரி சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் சோகம் பார்த்தீங்கன்னா லீயை சமாதானப்படுத்தி, இருங்க இருங்க நான் பேசிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இன்னும் கூப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாருந்தா இது சாப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நானே எல்கேஜி பையனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடே என்னப்பா, நான் உனக்கு நல்லதுக்கு தானே சொல்கிறேன், பாரு நான் சொல்கிற மாதிரி நீ அடுத்த செம்ல நல்லா படிச்சு 100 ரேங்க்குள்ளே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோவே, உனக்கு ஒரு விஷயம் கிராண்டட், நீ என்ன வேணாலும் கேட்கலாம், அதை நான் உனக்கு பண்ணி தருவேன், என்ன ஓகே தானே அப்படின்போது அவன் யோசிக்கிறான். என்னனாலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக என்னன்னாலும் கேட்கலாம், அதை உனக்கு கண்டிப்பாக பண்ணி தருவேன், ஏன் நீ கீ கேட்டால் கூட உங்கள் சித்தப்பா கிட்டேருந்து கீ வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் யோசிச்சு என்னவோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா அப்போ இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி ஊட்டிட்டு இருக்கு. இவனு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே வாங்கி சாப்பிட்றான். ப்ராமிஸ் தானே, கண்டிப்பாக ப்ராமிஸ் தானே அப்படின்னு சொல்லி கை பிடிச்சலாம் கேட்டுட்டு இருக்கா. இவனுகவும் சரி ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னு மாதிரி ரொம்ப சோகத்தோடு தான் உட்காந்துருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா டெஸ்க்ல வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டா. மினோ கிட்ட வேற, ஏ நெக்ஸ்ட் வீக் என்னடா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன் என்ன இதெல்லாம் கேட்குறானே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா, இன்னும் படிக்கிறத பார்த்ததும் இவனுக்கு நெஞ்ச வழியே வந்துடுச்சு. நேரம் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து, அம்மா அப்பா என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்க, இன்னும் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஆச்சரியமா எல்லாரும் வந்து எட்டி பார்க்குறாங்க. உண்மையிலேயே சீரியஸா இன்னும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கான். அப்படி கட் பண்ண அடுத்த சீன்ல எனக்கு தான் பாட்டி பார்த்தீங்கன்னா ஹெமி கிட்ட வந்து, ஹெமி இந்த மஸ்காராவை ஏதோ நீ போடுவல அதை குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சவங்க. ஒரு ரோஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா மொத்த மேக்கப் ஐட்டத்தையும் வாங்கிட்டாங்க. ஹெமியும் அதெல்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏத்தப்பில் ஒருத்தர் வராரு, ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி நடந்து போறாரு. அவங்களை பார்த்தது ஹெமி ஏதோ பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க, அவர் பார்த்துட்டே தான் போறாங்க, ஆனால் அவர் பார்த்த மாதிரி தெரியல. என்ன நடக்குதே புரியல. இல்லைங்க வேலை பார்க்குறவங்க கிட்டாமா இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேம் இவர் தான் சிக்கன்லாம் டெலிவரி பண்ண வரவர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவர் தான் அடிக்கடி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சிக்கன் டெலிவரி பண்றவரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, செம்மையா போட்டு தீட்டு தீட்டு தீட்டிட்டு இருக்காங்க. ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்தா ஜனா தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். பார்த்ததும் பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறான். டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து லீவ் பார்க்குறான். லீவும் பார்த்தீங்கன்னா டக்கர் முகத்தை திருப்பிக்கிறான். அம்மா என்ன இது கோலம், அங்கிட்டு போங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்து மின்வம் பார்க்குறோம், மின்வம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிக்கிறான். யாருமே பார்க்கறது கூட ரெடியா இல்லை, என்னடா ஓரா தான் பண்றீங்க, இந்த மாதிரி அடிக்கடி போட்டு காமிக்காதனால புதுசாக தான் இருக்கும், அதுக்காக இதுக்கு மூஞ்சியெல்லாம் திருப்பிக்கிறீங்க அப்படின்போது அப்போதான் பார்த்தீங்கன்னா தாத்தா வர்றாரு. தாத்தா வந்து அவர் பயந்து அவர் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. என்னடி இது, போய் போய் மாத்து ஃபர்ஸ்ட் மாத்து அப்படின்றாரு. யுமியும் வந்திருப்பா, யுமியும் பார்த்து பயந்துட்டா. ஐயோ பாட்டி என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரூம்ல போனவ, இந்த வீட்டில் ஏன் எல்லாரும் ஒரு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க இன்னும் வர படிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்து இவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஏய் இன்னும் என்னடாச்சு, யாரும் ஒன்று அடிச்சாங்களா, மண்டியில் எதுவும் ஒனிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க அவன் போ அப்படின்னு மாதிரி அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் லீவும் வர்றாரு. லீவை பார்த்து இவமே சொல்றா, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறான், திடீர்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் சார் அப்படின்றா. லீக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு. உடனே சோக்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படி என்ன சொன்னீங்க, இன்னும் படிக்கலாம் செய்கிறான், அவன் இப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்போது, அதுவா அது சீக்ரெட், அவன் மட்டும் வின் பண்ணா
கண்டிப்பா அந்த கீ நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், கீயா கீழாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு என்னமோ கீக்காகலாம் அவன் இப்படி படிக்கிற ஆளே கிடையாது, அவன் நினைச்சானா பைக்கை ரெண்டுக்கு எடுத்து கூட ஓட்டுவான், ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது பாட்டி பார்த்தீங்கன்னா பாட்டி கதவை தந்துட்டாங்க, அப்பயும் மூத்த திரும்பிக்கிறான், அம்மா இங்கிட்டு வராதிங்கம்மா போங்கம்மா பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். பாட்டி பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இந்த கெட்டப்பை கலைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. அடுத்து தாத்தா உள்ளே வர்றாரு, அவரும் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன இது அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏ ஏ நல்லா தானே மேக்கப் போட்டிருக்கேன், நல்லா தானே இருக்கேன், அவளை பார்த்து மட்டும் எங்கே இருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு போது, ஏமா கொஞ்சமாச்சும் என்ன பேசுகிற நீ போ போ என்னால் எதுவும் பேச முடியல வெளியே போ அப்படின்றாரு. ஏ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌத்து திருப்பிட்டே போயிட்டு இருக்காரு. பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பதான் டிராமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் வருது. அதே சமயம் எங்க ஹேமி பாத்தீங்கன்னா மேடம் லஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எங்க வேலை பார்க்கறவங்க கேட்கும்போது, இல்ல இல்ல எனக்கு லஞ்ச் வேணாம் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த சிக்கன் ஷாப்ல இருந்து சிக்கன் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த சிக்கன் டெலிவரி பண்றதுக்கு அந்த டெலிவரி காய் தான் வராரு. அவர் வரும்போதே பாத்தீங்கன்னா ஹேமி அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாக்குறாங்க, அவருமே ஸ்லோ மோஷன்ல தான் நடக்கிறாரு, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஹேமி பக்கத்துல போய் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்றாரு. எந்த பக்கம் வைக்கணும் எங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரூமோட கேபின் காட்டுறாங்க, அவர் உள்ளே போய் வச்சுட்டாரு. ஹேமி பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு, அந்த சிக்கன் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஐயோ நான் ஊருகாய் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே, இருங்க உடனே கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறேன்ட்டு பேர் ரூம்குள்ளே நின்றுருக்காரு. இவங்களும் அப்படியே ரொம்ப ஸ்டைலாக சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஸ்லோ மோஷனில் நடக்குது. அப்போ தான் அந்த வேலை பார்க்குற ஒரு பையன் எட்டி பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ டவுட் ஆகுது. அப்போ தான் சொல்லிட்டு இருக்கான் பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கிட்ட, இவன் என்ன ஊருகாய் மறந்து வச்சுட்டேன்னா போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, அதை விட்டுட்டு மேடமோட ரூம்குள்ளே இருக்கான், ஏதோ சரியில்லையே அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது படிக்கிறான், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டி வேற இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துப்பாங்க போல, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லாருமே திரும்பிக்கிறாங்க. பாட்டிக்கு ஒன்றும் புரியலையே, எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின மாதிரி இருக்குது. கடைக்கு போனால் அங்கே இருக்கவங்களும் ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க. ரோட்டில் போனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்ததுமே திரும்பிக்கிறாங்க. அந்தளவு என்ன கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சிட்டு உள்ளே வந்தால் பாட்டியை பார்த்தது அட்ட டைமில் எல்லாரும் திரும்புகிறாங்க உள்ளே இருக்கவங்களும். என்னடா ஓராக தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஜுன்காவை தூக்க போனால் ஜுன்கா அவ்வளோ எல்லாரும் நல்லா தான் இருந்திருப்பான், பாட்டி வந்தோன்னா பட்டுன்னு திரும்பிக்கிறான், அதோட அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா நீம்மா நீ ஏண்டா அழுகிற அப்படின்னு சொல்லி ஜுன்காவை தூக்கிட்டு இருக்கு. லீவ் பார்த்தீங்கன்னா வந்து அம்மாம்மா அவனை கூட ஃபர்ஸ்ட் அவன் உன்னை பார்த்து தான் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாட்டியை பார்க்காம மௌத்து திருப்பிட்டே குழந்தைய வாங்கிட்டு இருக்கான். ஏண்டா ஏன் இப்படி ஓவரா பண்ணுறீங்க அப்படின்போது, அம்மா உமிச்சு நீ கண்ணாடில் பார்த்தியா இல்லையா உனக்கே பயமா இல்லையா அங்கே கூட குழந்தை பயந்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போயிட்டான். பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. அப்படி என்ன அப்படின்னா நான் மோசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எங்கள் தாத்தாவும் வயாரு வந்ததுமே எங்கே அந்த நாடகக்காரி இங்கேதான் இருக்கல வெளியே எதுவும் போயிட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்க, ரூம்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது, எதுவும் ரூம்குள்ளே இருக்காளா அந்த கோலத்தை கலைச்சாலாம் என்னன்னு தெரியல, அவளை பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே படுத்துட்டாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டி அழுதுகிட்டே அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கூட நாளாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹேமி பார்த்தீங்கன்னா நைட்டும் வந்துட்டு எனக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த சிக்கன் டெலிவரி பண்ணுற ஆளும் வந்துட்டாரு. ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் எப்பவும் போல பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது அதே கேள்வி தான் கேட்குறாரு, எங்கே வைக்கணும் அப்படின்போது கேபினை காட்டுறதுக்குள்ளே ஹனின்னு ஒரு சவுண்டு பட்டுன்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்கே ஜனா வந்துட்டாரு. வந்ததுமே ஹேமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுக்குமா இருக்கு, அட ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியா நானே உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன், பரவாயில்ல நீயே சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கவா வா சாப்பிட்லாம், எங்கப்பா ஊறுகாயக்கான அப்படின்னு சொல்ல ஊறுகாயா சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான். அப்போ முன்னாடியும் பாக்கெட்டில் தான் வச்சிருந்தான் போல, அதனால ஹேமி கூட இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஹேமியும் போகிறாங்க, ஆனால் ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாங்க, இவங்களுக்குள்ள என்ன அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது தெரியல. அப்படியே அடுத்த சீனில் ஸ்கூலில் காட்டுறாங்க, எக்ஸாமும் வந்துச்சு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர படிச்சுட்டு இருக்கான், எல்லாரும் ரொம்ப சின்சராக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ரிசல்ட்டும் வந்துச்சு போல, ஸோ பார்த்தீங்கன்னா லீக்கிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறான், ப்ளீஸ் இவங்களோட கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன் ஏன் அவனுக்கு கீயை கொடுக்கணும் அப்படின்போது, ஏன்னா அவன் 73rd ரேங்க் வந்துட்டான், சொன்னபடி நான் கீயை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், ஆ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். எங்க நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை வாங்கிட்டா போல. இங்கே யுனுவோக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, அவனோட ரேங்க் என்னன்னு தெரியுமா, 73rd ரேங்க் வந்துட்டேன், அவன் நினச்சிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும் யுனுவோ, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது யுனுவோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு கீயை எடுத்து கொடுக்க, இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் கீயை கேட்கவே இல்லை அப்படின்போது, நான் தான் சொன்னேன்ல உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலான்னு, இந்தா கீயை புடி அப்படின்போது, இல்லை என்னோட விஷயம் இன்னும் நான் சொல்லவே இல்லை எனக்கு தேவை இந்த கீ இல்லை அப்படின்போது, வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் நேரம் இன்னும் சைலண்டாக இருந்துட்டு, நீங்கள் என் சித்தப்பாவை டேட் பண்ணக்கூடாது அப்படின்றோம், ஸோ ஷாக்கிங்காக இருக்கு, ஏன் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு பிடிக்கல அவரை டேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான். இன்னொரு பக்கம் கிம் இருக்கான்ல, மினோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஏ எனக்கு அம்மா அப்பா ஜேஜோ ஐலாண்ட் போயிடுவாங்க, தாத்தா மட்டும்தான் இருப்பாங்க, அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேரும் கேம்ஸ்லாம் விளையாடலாம் அப்படின்போது, அப்படியாடா ஜாலிடா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவர் ஃபோர்ஸில் பண்ணதில் ரெண்டு பேரும் போத்தின் கீழே விழுந்துட்டாங்க. அந்த டைம் கரெக்டாக சோகம் வந்துருப்பா, ஏ பசங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து கேட்கா, ஆ ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க, எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்போது, இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க. அப்போ தான் சரி அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தா லீவ் வந்துட்டு இருக்காரு எதிர்த்தாப்பில். ஸோ அந்த பைக்கு ரிட்டர்ன் கொடுக்க என்னாச்சு
முக்கியமாக வாங்கலையா அப்படின்போது, இல்லை அவனோட ஆசை இது இல்லை அப்படின்னு சொல்ல, இது இல்லைன்னா அப்போ வேறு எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு சொல்லி இன்னும் சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. சொல்லவே மனசு வரமாட்டேங்குது. சொல்லாமல் வேணாமான்னு போகும்போதே எங்கள் கரெக்டாக பிரின்ஸிபல் வந்துட்டார். என்னம்மா கிளாஸ்க்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆ சார் என்னோட கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கிட்டேன், கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கு பறக்க உள்ளே போகிறான். அதுவும் போகும்போதே இடிச்சு தள்ளிட்டு தான் போகிறான். பிரின்ஸிபல் பார்த்துட்டு எல்லாரும் கதவை கையை வச்சு தான் திறப்பாங்க, நீ ஒரு ஆள் தான் மண்டையிலே எப்போ திறந்துட்டு போயிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துருக்கும் போது ரொம்ப குழப்பத்தோடு உட்காந்துருக்கான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி மண்டே சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் கரெக்டாக வர்றான். கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கீயா? ஆனால் அதுவும் ஆசை இல்லையே அப்படின்போது, ஏ ஆசை என்னமோ அதை நீங்கள் நிறைவேற்ற போகிறது கிடையாது, அதுக்கு கீயாச்சும் கிடைக்கும் இல்லை. கீயை கொடுங்க அப்படின்போது, ஆனால் கிளாஸ் நீ கரெக்டாக அட்டன் பண்ணணும், சரியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டான். அப்போ தான் இந்த சின்ன வேற வரான், அவன் வேற ஏ ஃப்ரெண்டு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். டே நீ அடங்க மாட்டியா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. அப்படி வீட்டில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மீனோக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரெயின்போ வேர்ல்டுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்போது, நாளைக்கா இன்றைக்கி நைட்டு தான் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லையே இன்றைக்கி நான் போம் கூட விளையாடுறதா பிளான் பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொல்லிட்டேன் இல்லை இன்றைக்கி தான் டிக்கெட் இருக்குது, வரியா இல்லை கேன்சல் பண்ணுவா நானும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாக பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறான். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் நான் போம் கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போம்க்கு பார்த்தீங்கன்னா மெசேஜை பண்ணி விடுறான். ஆனால் போம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜே பார்த்துருக்க மாட்டான். அவன் நேராக வீட்டுக்கு வந்துட்டான். என்ன மச்சான் நீ விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏ என்னடா நான் வரலடா நான் யூமி கூட ரெயின்போ வேல்டு போகிறேன்டா அப்படின்போது, ஏன் 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 அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீ பார்க்கவே இல்லையா அப்படின்றான். இல்லடா பேட்டரி இல்லை ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்போது, டே நான் யுமே கூட பிளான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்ல மூஞ்சியே வாடி போச்சு. சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்ல, சாரி மச்சான் கோச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக யுமையும் வந்துட்டா. யுமை வந்ததுமே மின்னோக்கே மனசு இல்லை, அவன் கேட்குறான் ஏப்பா போமையும் கூட்டிகிட்டு போகலாமா, போமும் ரொம்ப அப்செட்டாக இருக்கும் அப்படின்போது, இல்லை ரெண்டு டிக்கெட் தான் இருக்குது வா போகலாம் அப்படின்றா. ஏ அவன் பாவம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்ன பண்ண சொல்கிற உனக்கு அவன் தான் வேணுமா, அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க வேண்டிதானே, உன் கூட தான் சுற்றிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கிம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பான். அவனுக்கு இது கேட்டிருக்கோம், ஏ யுமே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சொன்னேன் அதான் கேட்டுச்சுல அப்புறம் என்ன என்ன சொன்னேன் அப்படின்போது, இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம், நீ தான் தேவையில்லாமல் வந்து அதை ஸ்பாயில் பண்ணது, சொல்லப்போனால் நீ தான் சாரியாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லவும், என்ன பேசிகிட்டு இருக்க நான் மீனுவும் டேட் பண்ணிகிட்ருக்கோம் அது உனக்கு புரியுதா இல்லையா, நீ பாட்டிக்கு எல்லாத்துலேயும் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்க, நீ என்ன கம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், இங்கே பாரு மீனுவோ நீ முடிவு பண்ணிக்கோ, ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும், உனக்கு நானாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறா. அது கேட்டது மீனுக்கு தலையை சுற்றிடுச்சு, ஐயோ என்ன இப்படி கேட்டாலே அப்படின் மாதிரி பார்த்துட்டு இருக்க, பின்னாடி ஃபேமிலியை திரும்பி பார்க்குது, என்னது இது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி யுமியும் ரொம்ப சீரியஸாகவே, எங்கள் பாரு நீ என்னை டேட் பண்ணணும்னா அவனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற யுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஒழுங்காக யோசிச்சு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டு இருக்கா. ரெயின்போ வேர்ல்டு போலியா அப்படின்போது, எனக்கு முடியல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுமி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டா. அவள் போனதும் மீன்கோ வந்துட்டு, ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்போது, ஏ அவதான்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா, நீ என்னடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவன் எப்பவும் இப்படிதானுடா நீ கொஞ்சம் அமைதியாக போயிருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாடா நானும் கேட்குறேன் நீயே முடிவு பண்ண, நானா இல்லை அவளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏ நீயும் மாடா என்னடா பேசுற அப்படின்போது, ஆமாண்டா அவளை டேட் பண்ணணும்னா என்ன விட்டு என் கூட பழகாத ஏதாச்சும் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கவும், உண்மையாதான்டா சொல்றேன் அவளை பிரேக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிமும் பார்த்தீங்கன்னா கோமா போயிட்டான். மின்னோக்கு தலையே பிச்சுக்குது, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஃபேமிலி வந்து ஜனா வந்து பாட்டிக்கிட்ட பெட்டு கட்டுறான். நான் வேணா சொல்கிறேன் அவன் கண்டிப்பாக யுமியை தான் செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு பாட்டி வந்து, சாச்சா இல்லை போம இவன் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மாறி மாறி பெட்டு கட்டிட்டு இருக்காங்க. மின்னோ ரூம் கொஞ்சம் யோசிக்கிறான், அப்படியே செம்மையாக தலைலாம் வலிக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலெலாம் வச்சு உதறிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் கதை திறக்கிறான். ஆஹா பார்க்கவே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மினுவாவோ சமகாலில் இருந்திருப்பான்ல, வேணாண்டா அடிக்காத எனக்கு தலை வலிக்குது போயிட அந்த பக்கம் அப்படின்போது, ஆ அடிப்பேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், எதை கொல்லிவியோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவும் சே இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு மினு அப்படியே நைஸாக நழுவிட்டு போயிட்டான். என்ன தான் இருந்தாலும் இனுவ மேலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. நேரம் லீ ரூமில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ தான் லீ உள்ள வரான். டேடே நீ எப்படா உள்ளே வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, சித்தப்பூ தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்னை தனியாக விடு, அங்கே இனுவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும், சரி சரி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பக்கத்துலேயே எங்கள் பெட்டில் படுத்திருக்காரு. இவன் யோசிச்சு பார்க்குறான் போமா யுமியா அப்படின்னு சொல்லிட்டு, போமை பற்றி யோசிக்கும் போது போம் கூட இருந்து அந்த மெமரிஸ்லாம் வந்து போகுது. எத்தனை டைம் அவன் ஏன் உயிரை கூட காப்பாற்றிருக்கான், ரெண்டு பேரும் அடிக்கடி ஹக் பண்ணுவாங்க, எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது போம் தாண்டா அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் யுமியை யோசிச்சு பார்த்தா யுமி கூட பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலான ட்ராமாஸ்லாம் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது யுமியை விட மனசு வரல. எதுக்காக 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 இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்திட்டான். லீவ் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிட்டான், ஏண்டா ஏண்டா அப்படின்ற மாதிரி லீவும் ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க.
பையனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கேஷுவலாக வந்து போம்கிட்ட பேசுனானம்மா. என்னடா சீக்கிரமே வந்துட்டியா அப்படின்போது, போமோ ஆமாடா சரி ஓகே என்ன முடிவு பண்ணிட்டோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான் கேட்குறோம். ஏ என்னடா இவன் மேலே இன்னுமா கோபமாக இருக்க, விட்டுடா மன்னிச்சு விட்டுடா அப்படின்போது, இங்கே பாடா நான் சீரியஸாக தான் சொன்னேன், ஒன்று நானா இல்லை இவ்வளோ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கரெக்டாக இவ்வளோ வந்துடுறா. இவ்வளோ வரும்போது மின்கோ கிம் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்ததும், ஓ ஆல்ரெடி வந்துட்டியா அவன் கூட பேசிட்டு இருக்க முடிவு பண்ணிட்ட போலையே கிம் தான் உனக்கா, சரி ஓகே கிம் கூட இருந்துக்கோ அப்படின்போது இல்லை இவ்வளோ அப்படின்றான். உடனே இங்கே கிம் பார்த்தீங்கன்னா இது இல்லையா அப்படின்றான். அட சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓகே பாய் நீ ஜூஸ் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பி போக பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அங்க இன்னும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஹா இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு போலயே, பார்க்கவே கண்குள்ள காட்சியா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனா கிம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றான். இங்க மின்கோ வந்துட்டு யுமி கையை பூச்சி கஞ்சிட்டு இருக்கான். யுமிமி போகாத யுமி அப்படின் போது அப்ப நீ முடிவு பண்ணு, நானும் அவனால முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போவம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்று அப்படியே கண்ணு கலங்கினதோட பார்த்துட்டு இருக்கான். மின்கோ திரும்பி பாக்குறான், ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறான், யாரை செலக்ட் பண்றதுன்னே தெரியல. கடைசியா கிம் அப்படின்றான். கிம்க்கு சந்தோஷம் மச்சான் அப்படின்போது சாரி கிம் அப்படின்றான். அதை கேட்டது தான் புரிய வந்துருச்சு ஓகே நம்மளை செலக்ட் பண்ணல போல அப்படின்றது. அங்க யுமியோ என்ன சொல்றான் அப்படின்னு மாதிரி பார்க்க மின்கோ பார்த்தீங்கன்னா யுமி கையை பூச்சிக்கிறான். யுமி நீ தான் அப்படி சொல்லவும், ஓ அப்படி வச்சு சரிவா போலாம் நம்ம இன்னைக்கு ரெயின்போ வேல்டு போலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கா. கிமு பார்த்துட்டு அப்படியே அழுது நின்று இருக்கா. இன்கோ பின்னாடி வந்து என்ன உங்க முக்கோண காதல் மூணா பக்கம் பிரிஞ்சு போயிடுச்சு போல, நீ தான் தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி வெந்த புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனே அப்படியே அழுதுட்டே நின்றுட்டு இருந்தவன் திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கத்திட்டே ஓடுறான். அதுவும் என்னன்னா 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல கத்திட்டு பைத்திய மாதிரி ஓடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிம் மின்கோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். மின்கோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, வேணாண்டா மச்சான் அந்த ஒரு பிரச்சனையால நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல, நீ யுமி கூட எப்பெல்லாம் இல்லையோ அப்ப என் கூட பேசினா போதும், யுமி இருக்கும்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மின்கோ இதை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பாசமா கட்டி பிடிச்சிக்க. இது பார்த்துட்டு இருந்த ஜனா பாட்டி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ இந்த மெகாஸ்ரீலுக்கு ஒரு எண்டே இல்லையோ, ஆனாலும் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்குமா ஒழுங்கா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜனா கேட்டுட்டு இருக்க. என்னடா சொல்ற அப்ப போம அவன் செலக்ட் பண்ணலையா, சரி இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு $10 எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனாலும் போம ஏதோ புரிஞ்சுக்கிட்டானே அதை நினைச்சு பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கட்டி பிடிச்ச இந்த எமோஷனல் டிராமாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல வீட்டில் ஹேங் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிம்லாம் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேங்கிறான். இப்ப கூட பாத்தீங்கன்னா மச்சா நான் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நான் மச்சா அப்படின்னு சொல்லுவோம். கிம் விமா வெளியே வரான், பார்த்தா கரெக்டா யுமி வந்துடுறான். யுமியை பார்த்தா அடுத்த செகண்ட் விமா ஓடி போய் இன்னும் கம்ப்யூட்டர் டேபிள் காடியில் ஒழிஞ்சுக்கிட்டான். இன்னும் ஒண்ணும் புரியல இந்த நான் எதுக்கு இங்க வந்து ஒழியுது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்க. அங்க யுமி பாத்தீங்கன்னா மின்ன கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப நேரம் ஆகிடுக்கும். இவன் வர உள்ளே உட்காந்துருக்கான். இன்னும் எட்டி பார்க்க உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுட்டு இருக்கான். அதுவும் சத்த வரக்கூடாது அப்படின்னு இருக்கானி கையை வச்சு கழிச்சுட்டே அழுதுட்டு இருக்கான். இன்னொரு இதை பார்க்கும்போது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிமோ மனசு ஆறுதல் படுத்திட்டு வெளியே வரான். ரூம் கதவை திறந்து எட்டி பார்க்கறான். யுமியும் மின்கோ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதை பார்த்ததும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கதை பார்த்ததும் என் குடும்பத்துக்கு எப்பாடே முடியலடா சீக்கிரம் அந்த நாடகத்தை முடிங்கடா 8 மணி ஷோ பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் புரியாம கலாச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாட்டி துணிக்காய போடுறதுக்கானி வந்துட்டு இருக்கும்போது ஹேமி திட்டிகிட்டே தான் வராங்க. ஒரு வேலை பாக்குறாளா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போதே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படியே உருண்டு போய் விழுந்துட்டாங்க. சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா சரியான அடி போல தாத்தா தான் தூக்கிட்டு போய் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து விடுறாரு. இனி ஒரு வாரத்துக்கு நீ நகரவே கூடாது அப்படின்போது ஒரு வாரத்துக்கா இன்னைக்கு நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு வேலையை நீ பார்க்க வேணாம் மெய்டு வருவாங்களே அவங்க பார்த்துப்பாங்க சரி நீங்களாம் போய் யூனிஃபார்ம் மாட்டுங்க அப்படின்றாரு. இது யூனிஃபார்மா எல்லாரும் கடுப்பாகுறாங்க. பின்ன நீ ஞாயிற்றுக்கிழமை இல்லை எந்த ஞாயிற்றுக்கிழமையும் லீவு கிடையாது போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரட்டிட்டு இருக்க. லீவ் பார்த்தீங்கன்னா சோகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த மனுஷன் விடுற மாதிரி தெரியல கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஞாயிற்றுக்கிழமையான உசுர வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் சோகம் இன்னைக்கு என்னாலையும் வர முடியாது ஏன்னா சிஞ்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவளுக்கு ஃபீவராக இருக்குது நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு போகிறா. சிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடம்பு வேறு சரியில்லை, இதில் இவங்க வேறு டேட் பண்ணுறது கொஞ்சம் காண்டாக இருக்கும்ல, ஃபோனை வாங்கி உண்மைதான் உடம்பு சரியில்லை தான் இன்னைக்கு ஜுனாவை வாங்க வர முடியாது அப்படின்போது அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் வேணா அப்பா அனுப்பிவிடுவா டேப்லெட் போட்டியா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரியா நான் வேணா வந்து கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி லைனாக கேட்டுகிட்டே இருக்கான். சிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அப்பா சாமி நீ என்னை பற்றி கவலைப்படாமல் இருந்தா அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் போதுமா ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருக்காத ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசி விட்டா. ஏன்னா உள்ள அந்த ஒரு கோவம் இருக்குல்ல அது இந்த டைமில் வெளிப்பட்டுருச்சு. இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சோவம் ஏ உனக்கு கஞ்சி செஞ்சு கொண்டு வரப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோக்கிட்டே கோவமாக பேசுகிறா. சோமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சிஞ்சிக்கு ஐயோ ஏன் தான் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு மாதிரி தான் தோணுது. லீவ் சிஞ்சியை யோசிச்சுட்டு அப்படியே சோமா உட்காந்துட்டு
போது வந்தாங்க. தாத்தாக்கு படையை கூட்டிட்டு வந்துட்டாரு. கிளம்பா கிளம்பி எங்க யூனிஃபார்ம்னு சொல்லி கேட்க, ஐயோ ஒரு நாளாச்சு விடுங்களே, எனக்கு லீவ் வேணும் அப்படின்போது, லீவ் எல்லாம் கிடையாது டே, இவன் நல்லா உதச்சு எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவும் இன்னும் எல்லாம் ஆர்வமா இருக்கான். உண்மையிலேயே ஒதுக்கி வராதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா உதங்கிடா அப்படின்னு சொல்லவும் இன்னும் எல்லாம் வேமா வந்து உதைக்கிறான். ஐயோ வலிக்குது விடுங்க கிளம்புற அப்படின்னு சொல்ல, ஜனா போ போய் ட்ரெஸ் மாற்றி விடு அப்படின்னு சொல்லவும் ஜனா பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் மாற்றி விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த கம்பி வழியாக தான் எல்லாரும் இறங்கி வர்றாங்க. இவர் வேற 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பர் போட்டு அழைச்சிட்டு இருக்காரு. லீ கீழே இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கிறான், இது உண்மையிலேயே வீடு தானா, ஏதோ ஆர்மி மாதிரில இருக்கு, இதையே நம்ம பண்ணணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே இந்த கொடுமை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு வேற ஒரு மலையில ஏறி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா லைனா தான் வரணுமா, அதில் தாத்தா ஃபர்ஸ்ட் போறாரு. அவர் ஸ்லோவா நடந்து போவார், அவருக்கு பின்னாடி போனா எப்போ போய் சேர்றது, இன்னொருக்கெல்லாம் பொறுமையே இல்லை. அவன் பாட்டுக்கு முன்னாடி போக தாத்தா பாட்டே நீ எங்கடா போற அப்படின்போது, அப்புறம் இப்படி ஸ்லோவா போனா எப்போ போய் சேர்றது, நான் மேலே போய் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்ல, இப்படி குரூப்பா போறதே எதுக்குடா, பொறுமையை கத்துக்கணுன்றதுக்காண்டி தான், உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறப்போ பின்னாடி லைன்ல வா அப்படின்னு சொல்லி போட்டு டார்ச்சர் பண்றாரு. இன்னொருக்கும் எதுக்கு இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு புரியல. இந்த பக்கம் பாட்டி பாத்தீங்கன்னா கேமி கிட்ட, ஏமா அந்த கிம்ச்சியை வாஷ் பண்ணாம வச்சுட்டேன், அதை மட்டும் வாஷ் பண்ணி கொஞ்சம் மசாலா மட்டும் அப்ளை பண்ணி வச்சிருமா அப்படின்னு போது, அத்தை எனக்கே உடம்பு சரியில்லை, நானே இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன், எனக்கும் ஃபீவரா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உனி பாட்டி கோவம் வந்து பாத்தியா, உடம்பு சரியில்லாத போது கூட ஒரு வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹேமியை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹேமியை ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க. வீட்டு லேண்ட்லைன் அப்படின்றதுனால இவங்க பேசுறது நல்லாவே கேட்குது. இந்த மண்டவலிகிட்ட ஒரு வேலை சொன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டா, அப்படி வெறி ஆகுது அவளுக்கு, என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது ஹேமி கேட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு, என்ன நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இரும்பு வந்துருது. அந்த இரும்புற சவுண்ட் கேட்டு பாட்டி உஷாராயிட்டாங்க. ஒரு நிமிஷம் பை, நான் செல்போன்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஹேமியும் அப்ப நம்மளை பத்தி இத்தனை நாள் நம்ம பின்னாடி பேசிட்டு தான் இருந்திருக்காங்களா, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யுமியோட அம்மா வர மாதிரி சவுண்ட் கேக்குது பாட்டிக்கு. உடனே பாட்டி என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்தா வந்துட்டால இவ வந்ததை என்னை பத்தி பொருளி பேசுறக்காண்டி தான் கூப்பிட்டுருப்பா, ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி கேட்கணும் அப்படின்னு தோணுது போல உடனே நைசா கால் வேற நடக்க முடியல, அப்படியே தவந்துகிட்டே வர்றாங்க. வந்து ஒட்டி கேட்க வரும்போது அந்த சமயத்துல தான் யுமி அம்மாவும் ஹேமி கிட்ட கேட்டு என்னாச்சு உடம்பு சரியில்லையா உனக்கு, சரி உங்க அத்தையை கஞ்சி செய்ய சொல்லி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நீ வேற சும்மா என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களை நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கரெக்டா பாட்டி பாத்தீங்கன்னா கேட்டுறாங்க. அது ஏதோ அத்தைன்றது மட்டும் தான் கேக்குது, இந்தா நினைச்ச மாதிரி நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க கரெக்டா போன் வந்துருது. போன் சவுண்ட் கேட்டது ஹேமி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அவங்களாலே நடக்க முடியல, அவங்களும் தவந்து தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாட்டி உஷாரானவங்க வேமா தவந்து அவங்களோட ரூம்குள்ள போயிட்டாங்க. ஹேமி கரெக்டா கதை திறந்து வெளியே வரும்போது பாட்டி பாத்தீங்கன்னா அவங்க ரூம்குள்ள போயிருந்திருப்பாங்க. பட் போன் வர சவுண்ட் கேட்டுருக்கும்ல, சோ நம்மளை பத்தி தான் மறுபடியும் ஏதோ பேசுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டு கேட்கறக்காண்டி தவந்து அவங்க ரூமுக்கு போக கரெக்டா பக்கத்துல போகும்போது மண்டை முட்டிடுச்சு. அந்த சவுண்ட் கேட்டு பாட்டி வந்துட்டு இரு ஒரு நிமிஷம் இரு, இந்த ஹேமி என்ன ஒட்டு கேட்கிறான்னு நினைக்கிறேன், அவளை கையும் கலமா பிடிச்சாதான் மனசாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ஹேமி பாத்தீங்கன்னா மறுபடியும் தவந்து அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. பாட்டி தவந்து வந்து இருக்கும்போது கரெக்டா யுமி வந்துடுறா. பாட்டி இப்படி தவந்து இருக்கதை பார்த்ததும் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லம்மா சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், போ போ அம்மா உள்ளதான் இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. கேமிக்கெல்லாம் செம்ம டயர்டாயிடுச்சு, சே இவங்க என் முதுகில் குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க யுமி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன ரெண்டு பேரும் தவந்து தவந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, இதுவும் ட்ரைனிங்காக என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை என்ன கேட்குற இங்கே நடக்கிற மாதிரி மாமியார் மருமக குத்த நான் எங்கேயும் பார்த்ததில்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் தாத்தா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு பஸ் ஏறுக்கா நின்றுட்டு இருக்காரு. அப்போ லைனில் தான் நிக்கணுமா, ஃபைவ் பின்னாடி போ அப்படின்னு சொல்ல இன்னும் வெறியாகிறான். இப்போதான் மினுவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு யோசனை வருது, அழகாக இருக்கிற நம்மையா இப்படி அசிங்கமான ஒரு யூனிஃபார்ம் போட்டு சுற்றிட்டு இருக்கணும், என் அழகே இதில் போகுது, இப்படி என் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பஸ்ல உட்காந்துருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரே அசிங்கமாக இருக்கு, லீவாலலாம் முடியல, ஏன் அப்படி அசிங்கம் பண்ணும், இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மைண்ட் வைஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. தாத்தாவும் போட்டு பாடா படுத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஜனாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உள்ள இருந்திருப்பாரு போல, அவர் பார்த்துட்டு ஏ ஜனா தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஏ ஆமாப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அவர் அஞ்சு பேரையும் பார்த்துட்டு என்ன ஏதோ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்போது, அது வந்து அது ஃபேமிலி அவுட்டிங் அதனால அப்படி சொல்லவும் உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஜனா பாக்குறாரு, என்னை விட ஜூனியர் பசங்க இப்படி கோட் சூட் எல்லாம் போட்டு அழகா சுத்திட்டு இருக்காங்க, நம்மளே எப்படி யூனிஃபார்ம் போட்டு விட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நாலு பேர் எண்டாயிரம் போனதான் அப்படின மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தாத்தா அதுல வேற சும்மா இல்லாம இப்பா போர் அடிக்குது இல்ல, நம்ம ஏன் நம்பர் கேம்ஸ் விளையாட கூடாது, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆளு விடுங்க அப்படின மாதிரி இருக்கு. ஆனாலும் தாத்தா விட மாதிரி தெரியல, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களும் ஏதோ ஒரு கேம் இருக்கும் போல கை தட்டி தட்டி 1 2 3 4 5 சொல்றது அந்த கேம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் மைண்டுக்குள்ளயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது ஒரு வேலையா, இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுமா, சண்டே எப்படிலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழிக்க ஒண்ணு நினைக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா அவுட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா கரெக்டா ஹேமியும் தவந்து போய் கதவு அடிக்கிறாங்க, பாட்டியோட ரூம்லயும் தவந்து போய் கதவு அடிக்கிற மாதிரி இருக்கு. காலை மட்டும் தான் பாத்திருப்பாங்க, பயந்தே போயிட்டாங்க. என்னடா இது, ரெண்டு கதவுக்குள்ள ஏதோ கால் மட்டும் போகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பாட்டி பாத்தீங்கன்னா கீழே கிடக்குறாங்க. என்னமா என்னாச்சு, பெட்ல இருந்து ஏதோ உருண்டு விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அப்படின்னு போது அப்பதான் காலை பார்த்தா முழங்கால சரியான அடி, ஏன்னா உள்ள நேரம் தவந்து தவந்து போயிருப்பாங்கல்ல. அதான் என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தா முழங்கையில அடி, என்ன பண்ணிட்டு இருந்த நீ, எதுக்கு இப்படி உனக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்லைங்க, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஜனா போய் ஹேமியை பார்த்தா ஹேமி கையிலயும் சரியான அடி, என்ன மாறி மாறி ஓட்டு கேட்கறேன்னு இப்படி தவந்து தவந்து தான் அடிபட்டு போய் உட்காந்துருக்காங்க. மின்கோ காட்டுறாங்க, அப்பாடா முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல விழுகிறான். யுன்கோவும் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது கரெக்டா அவனோட யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா கதவு கிட்ட மாட்டிடுச்சு, கதவுல மாட்டி யூனிஃபார்ம் வேற கிழிஞ்சிருச்சு. ஒண்ணு யுன்கோ வந்துட்டு, ஏ மின்கோ பாத்தலடா என் யூனிஃபார்ம் கிழிஞ்சிருச்சு, நான் எதுவும் பண்ணலடா, யதார்த்தமா தான் கிழிஞ்சிருச்சு, நீதான்டா சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொன்னா. சரி யூனிஃபார்ம் தானே கிழிஞ்சது, நீ உயிரோட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சு அவனோட பனியில் சிம் எல்லாம் வரைஞ்சி விடுறாரு. பின்னாடி ஃபைன் சொல்லிட்டு நம்பர் வேற எழுதி விட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் பார்க் போகணுமா, எல்லாரும் ரெடியா அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லீயாலெல்லாம் முடியல, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்னு மாதிரி தான் தோணுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஈவினிங் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு பார்க். எல்லாருமே செம்ம காண்டில் இருக்காங்க, எப்படா அது முடியும் அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போம் இருக்கான் இல்லையா, அவன் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டான். அவன் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா வரான், தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரான். வாடா வாடா வண்டியா, வா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா காலையில நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க காலையில மலை ஏறினோம், அப்புறம் கோயிலுக்கு போனோம், நிறைய பண்ணோண்டா அப்படின்னு போதுச்சு, நான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மூஞ்சியை பார்க்கணுமே, இவன் ஒருத்தன் எங்க இருந்தா இவனை பிடிச்சாங்க அப்படின்னு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. கிவன் வந்துட்டு, தாத்தா நான் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது கேமரா எடுத்துருந்துருக்கா, எப்படி போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போது, தாத்தா நான் சொல்ற மாதிரி போஸ்ட் கொடுங்க, நம்ம ஒரு ஃபேமிலின்றதை காட்டுறதுக்கு இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா கீழே மூணு பேர் உட்காந்துக்கிறாங்க, அதுக்கு ரெண்டு பேர், அதுக்கு மேல ஒரு ஆளு, இந்த மாதிரி பிரமிடு போஸ்ட் கொடுக்க சொல்லியிருப்பான் போல கீழே இருக்கிறவங்க எல்லாம். அந்த தாத்தா கூட பரவாயில்ல, கூட வந்து இவன் நம்மளை இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிம் மேல செம்ம காண்டாறானுங்க. அங்க தாத்தா தான் கடைசி மேல ஏறணும்ல, அவராலேயே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினவரு. இப்பதான் இவ்வளவு நாள் சந்தோஷமா அந்த மாதிரி காட்டி இருந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா தாத்தாவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உண்மையிலே இதெல்லாம் பண்ணணுமா, இவங்களுக்குள்ள ஒற்றுமை திணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சண்டே ஃபுல்லா வேஸ்ட் ஆகுது, இத்தனை நாள் தான் நானும் சந்தோஷமா இருக்க மாதிரியே நடிக்கிறது, நம்மளாலேயே முடியலையே, கை காலெல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மைண்ட் வாய்ஸ் அப்படி கொடுத்துட்டு வெளியே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு என்னமோ நடிச்சாலும் ஒரு முகத்துல தெரியதான் செய்யுது. அடுத்து கீழே காட்டுறாங்க, ஒவ்வொரு முஞ்சியா காட்டுறாங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு எண்டு கார்டு வரணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் வாழ்க்கையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படி கிமோட ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணா, கிம் மட்டும்தான் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு ஜீவன்னா அது கிம் தான். இவங்க அட்டகாசம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹேமி இன்னும் அடங்குற மாதிரி தெரியல, பையனோட ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும்ல அதை எடுத்து வச்சுட்டு கால்லதான் தவக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயங்கர டெக்னாலஜியா யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாட்டி அதுக்கு மேல உட்கார பழக இருக்குமே, அதுல பாத்தீங்கன்னா வீலிங் வச்சிருக்கும் போல அதை வச்சுட்டு நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் யாரையாச்சும் கையங்கலமா பிடிச்சலான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு பேரும் சிக்கிற மாதிரி தெரியல, அப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு.